கைஸ் இன்னைக்கு நான் எங்கே வந்திருக்கேன்னா ஸ்விக்கி டெலிவரி ஜாப் வந்திருக்கேன். ஸோ வந்து ஜிக்சரில் தான் வந்திருக்கேன். ஸோ வந்து ஜிக்சர் வந்து ரொம்ப கம்மியான மைலேஜ் தான் தரும். இப்போ வந்து ஸ்விக்கியில் வந்து நியூ இயர் கிறிஸ்மஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு சர்ச் போட்டிருக்காங்க. எப்படின்னா நிறையா ஆஃபர்ஸ் கஜ கஜ கஜன்னு போட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்ம மார்னிங் 11லேருந்து நைட் 11 மட்டும் ஒரு சேலஞ்ச் மாதிரி இது பண்ண போகிறோம். இது வந்து இன்றைக்கி வந்து 25 டிசம்பர் ஆச்சு. ஸோ அது வந்து 1 ஜனவரி மட்டும் 2024 மட்டும் நம்ம இதை கண்டினியூ பண்ண போகிறோம். எப்படின்னா மார்னிங் 11லேருந்து நைட்டு 11 மட்டும். ஸோ இது வந்து இப்போ ஜிக்சரில் வந்து நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நான் வந்து 0 பண்ணிட்டேன் கிலோமீட்டர். ஒரு 300 ருபீஸ்க்கு பெட்ரோல் அடிச்சிருக்கேன். ஸோ வந்து 100 ருபீஸ்க்கு பெட்ரோல் அடித்தா ஒரு 32 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி ஓடும். மேபி ஹைவேல போனால் ஒரு கொஞ்சம் ஒரு 1 கிலோமீட்டர் ஆர் 2 கிலோமீட்டர் தான் அதிகமாக கிடைக்கும். அண்ட் இதுக்கு முன்னாடியே இங்கே பார்த்தீங்கன்னா நான் படிக்கிற கற்பம் காலேஜ் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடியே பேக்கரியல் ரெஸ்டாரண்ட் இங்கே தான் நான் வெயிட் பண்ணுவேன். ஸ்விக்கி ஆர்டருக்கு. ஸோ இது வந்து அங்கே வந்து நாய்ஸாக இருக்கனால நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன். இன்றைக்கி வந்து ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட், காலேஜ் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஊருக்கு போனனால ஆர்டர்ஸ் எப்படி பார்த்தாலும் கம்மியாக தான் வருங்க. ஆஃபர்ஸ் கஜகஜன்னு இருக்குது, ஆனால் ஆர்டர்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே போயிடலாம். அங்கே பேக்கரியில் போயிட்டோம்னா அந்த ரெஸ்டாரண்ட் போயிட்டோம்னா நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே வந்து நம்மளும் இப்போ போய் வெயிட் பண்ணலாம். ஓகே, அங்கே போகிறதுக்கு முன்னாடி நான் லாகின் வந்து இப்போ ஒரு 1 ஹவராக பண்ணிட்டேங்க. அதாவது 11 o'clock வந்தாச்சு. ஸோ வந்து இன்னும் ஒரு ஆர்டரும் இல்லை. அதான் கொஞ்சம் ஆர்டர் மட்டும் டிலே ஆகும். நம்ம அங்கே போயிட்டோம்னா கொஞ்சம் டக்குன்னு வந்துடும். இதோ ஆர்டர் வந்துடுச்சு. இங்கே தான் பேக்கரியில் ஆர்டர், இங்கே தான் போட்டிருக்காங்க காலேஜுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ரெஸ்டாரண்ட்டில். வந்து போய் ஆர்டர் எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம. போய் நம்ம வண்டியில் வச்சிடலாம் இதைய. ஓகே, இங்கிருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போகணும். ஓகே, நம்ம போகலாம். இந்த மாதிரி ரோடு ஃபுல்லாமே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குமே. இதே கொஞ்சம் டவுன் சைடு போயிட்டோம்னா அங்கே ரஷ்ஷாக இருக்கும். ஸோ இந்த ஜோன் வந்து பரவாயில்ல, ஆனால் ஆர்டர்ஸ் மட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும். மற்றபடி இந்த ஜோன் ஓகே. பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ஆர்டரு தப்பாக போட்டுட்டாங்க. அதில் மேப் வந்து லொக்கேஷன் மாற்றி போட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம மறுபடியும் பேக்கரியில் எங்கே ஆர்டர் எடுத்தோமோ அதே பக்கம் தான் போகணும். அங்கே தான், அதுக்கு பக்கத்துலேயே தான். காலையில் 10:51 ஆரம்பித்து 5:30 ஆயிடுச்சு, 6 பக்கம் ஆயிடுச்சு. ஓகே, இதில் வந்து 4 ஆர்டர்ஸ் சில்லும். அந்த ஃபஸ்ட் ஆர்டர் வந்து ஒரு 18 ருபீஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து காலேஜுக்கு முன்னாடி அந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் இருக்கேன். சார்ஜ் வந்து இல்லைங்க, அதனால் சும்மா சார்ஜ் போட்டு அப்படியே நின்றுருக்கேன். இன்னும் ஒரு ஆர்டர்ஸ் வரல. ஐஸ் காலையிலேருந்து ஒரு, அதாவது வெறும் 4 ஆர்டரு. 4 ஆர்டருக்கு தான் நம்ம இங்கே மார்னிங் 11 to இப்போது டைம் 6 ஆச்சு. ஓகே, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ ஆர்டர் வருதுன்னு. நம்ம பைக்கை பார்த்தீங்கன்னா அங்கே போட்டாச்சு. நம்ம இங்கே சும்மா ரெஸ்டாரண்ட் முன்னாடி நின்றுட்டுருக்கோம். அவ்வளோதான், நைட்டாக போகுது. 6 ஆயிடுச்சு, 4 ஆர்டர்ஸ். ஓகே, டேக்கு ஒரு, சரி அப்படியே பார்த்தாலும் இன்னொரு 3 ஆர்டர்ஸ் வருமா, மிஞ்சி மிஞ்சி போனால் லைட்டா. ஓகே, டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 7:40 ஆச்சு. ஸோ வந்து இன்னும் ஆர்டர்ஸ் வரல, அதே 4 ஆர்டரோடு நிற்கிது. இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஆர்டர் வரலாம், அதுவே இன்னும் டிலே ஆகுதுங்க. ஓகே, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா 12 ஹவர்ஸ் முடிஞ்சு. ஸோ 11 to 11 பண்ணியாச்சு. பண்ணதில் அதே 5 ஹவர்ஸ் தான். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 27 டிசம்பர் ஆயிடுச்சு. 25 போனதோட சரி, அதுக்கப்புறம் 26 போகல, ஏன்னா ஊருக்கு போயிட்டேன். அண்ட் இன்னொன்று என்ன, ஸ்விக்கியில் 1 ஸ்லாப், அதாவது ஒரு நாள் போலினாலும் அந்த 50 ஹவர்ஸ் பண்ணால் 3500 வந்து கிடைக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த பிளான் வந்து 11 to 11 வந்து ட்ராப் ஆயிடுச்சு ஸ்விக்கிக்கு போல். அண்ட் இன்னொன்று, யாராச்சும் காலேஜ் பார்ட் டைம் ஜாபு வேணும்னு கேட்டிங்கன்னா ஈவினிங் 6 to 10 PM அந்த மாதிரி டைமிங் இருக்குது. இதுக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து வேண்டாம், கம்பல்சரியெலாம் இல்லை. பேன் கார்டு, ஆதார் கார்டு மட்டும் கம்பல்சரி. அந்த ரெண்டுன்னா இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம். டாடா.